வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம குட்டி குட்டி ஃபார்ம் புக் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண போறோம். அப்ப என்ன மாதிரி குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா, இதுதான் எனக்கு வந்து 1-5 தடவை பிரிண்ட் பண்றது, 1-2-3-4-5 பிரிண்ட் பண்றது, 1-3-5-7-9 பிரிண்ட் பண்றது, 2-4-6-8-10 பிரிண்ட் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம பண்ண போறோம். அதெல்லாம் எப்படி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நமக்கு தெரியும், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறோம் அப்படிங்கறது பேர் தான் லூப்பிங். அப்போ 1-5 தடவை பிரிண்ட் பண்ணணுமா? ஒரு லூப் எழுதுங்க, இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் 1, நம்பர் லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் 5, நம்பர் பிளஸ் பிளஸ் போடுங்க, பிரிண்ட் 1 போடுங்க, 5 தடவை 1 பிரிண்ட் ஆயிரும். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம முடிச்சிட்டோம். அப்ப அடுத்த ப்ரோக்ராம் 1-2-3-4-5 பிரிண்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க 1 எழுதுறதுக்கு பதிலா இந்த நம்பரை கொண்டு போய் இங்க எழுதிட்டேன்னா, எனக்கு பிரிண்ட் நம்பர் எழுதிட்டேன்னா நம்பர் ஒவ்வொரு தடையும் மாறிட்டே இருக்குமா? 1-2-3-4-5, அப்ப அது பிரிண்ட் ஆயிருமா? அப்ப ரெண்டாவது ப்ரோக்ராமும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன? பிரிண்ட் 1-3-5-7-9 கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்க எழுதி வச்சிருக்கேன். 1-3-5-7-9 என்னது? ஒற்றைப்படை எண்கள். 1-10 இருக்கிற ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ். அப்போ அந்த ஆட் நம்பர்ஸ் நம்ம எப்படி கொண்டு வரலாம், அதை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி கொண்டு வரலாம்னா, நம்பர் ஈக்குவல்ஸ் 1, நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10, ஏன்னா 10 வரைக்கும் இருக்கிற நம்பர் வரைக்கும் நான் போகணும், நம்பர் பிளஸ் பிளஸ் அது வரைக்கும் போயிட்டேன், உள்ள போறேன். இது நமக்கு தெரியும், மாடுலஸ் ஆபரேட்டர். மாடுலஸ் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? 1 மாடுலஸ், மாடுலஸ்னா மீதி கொடுக்கும். 1 2 வகுத்து மீதி என்ன? மீதி 1 தான். அப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை மாடுலஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். இப்போ நமக்கு ஈவன் நம்பர் கேட்கல இல்லையா, ஆட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நாட் ஈக்குவல்ஸ் டு 0 போட்டுக்கிட்டோம். அப்போ நாட் ஈக்குவல்ஸ் டு 0, இப்போ 1 மாடுலஸ் 2, 1 முதல்ல நம்பரோட வேல்யூ 1 மாடுலஸ் 2, நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஆமா, ஆமாங்கிறதுனால அது பிரிண்ட் ஆயிரும். எது பிரிண்ட் ஆயிரும்? நம்பர் பிரிண்ட் ஆயிரும். அப்போ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். திரும்ப லூப் மேல போகும். இப்போ நம்பர் வந்து 2 மாறும். இங்க 2 மாடுலஸ் 2, 2 மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. அப்ப நாட் ஈக்குவல்ஸ் டு 0ங்கிறது கிடையாது, அதனால அது பிரிண்ட் ஆகாது. அந்த இஃப் ஃபெயில் ஆயிடும், பிரிண்ட் ஆகாது. திரும்ப மேல போகும். நம்பர் 3 மாறும். 3 மாடுலஸ் 2, 3 மாடுலஸ் 2 ஓட மதிப்பு 1. 3 மாடுலஸ் 2, நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஆமா, நாட் ஈக்குவல்ஸ் டு 0, அதனால உள்ள வந்து 3 னு பிரிண்ட் ஆகும். இப்படியே 1-3-5-7-9 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். அப்போ இந்த ஃபார் லூப், இந்த ஃபார் லூப் விட வேற ஏதாவது பெட்டரா நம்ம ஃபார் லூப் எழுதலாமா அப்படிங்கறதான் இப்ப நம்ம யோசிக்கணும். ஏன் அதை யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எதிர்பார்த்த ஆன்சர் கிடைச்சிருச்சு, 1-3-5-7-9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆனா 5 நம்பரை பிரிண்ட் பண்றதுக்காக இந்த லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணிருக்கோம்? 10 தடவை ரன் பண்ணிருக்கோம். 10 தடவை ரன் பண்ணி ஒவ்வொரு தடவையும் உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு, நமக்கு பாக்குறதுக்கு ப்ரோக்ராம் சின்னதா இருந்தாலும் சிஸ்டம் இந்த லூப்பை 10 தடவை ரன் பண்ணி 5 அவுட்புட் கொடுத்துருக்கு. அப்போ 5 அவுட்புட் தான் வேணும் அப்படின்னா, லூப்பை 5 தடவை ஓட விடுறது தானே பெஸ்ட், அதை 10 தடவை ஓட விடக்கூடாது இல்லையா? அதனால தான் அதை ஃபைன் டியூன் பண்ணி இப்படி ப்ரோக்ராமா மாத்திருக்கோம். என்ன பண்ணிருக்கோங்கிறத பாருங்க, நமக்கு என்ன வேணும்? 1-3-5-7-9 இதான அவுட்புட் வேணும். அப்போ நம்பரோட வேல்யூ 1, ஆமா, நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10, ஆமா, நம்பர் பிளஸ் பிளஸ், ஆமா. இப்போ 1 <= 10, ஆமா, 1 <= 10 தான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து அதை பிரிண்ட் பண்ணிட்டேன், 1 பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்போ அந்த 1 திரும்ப நம்பர் பிளஸ் பிளஸ் பண்ணிடுறேன். அப்போ இப்போ நம்பரோட வேல்யூ 2 மாறிடும். இப்படி 2 மாறினதுக்கு அப்புறமா திரும்ப நான் மேல போறேன், திரும்ப ஒரு தடவை நம்பர் பிளஸ் பிளஸ். அப்போ ஏற்கனவே நம்பரோட வேல்யூ 2, அது திரும்ப நம்பர் பிளஸ் பிளஸ் ஆகும்போது இது 3 மாறிடும். இப்போ 3 <= 10, ஆமா, அப்போ திரும்ப உள்ள வரும், இப்போ 3 பிரிண்ட் ஆயிரும். இப்போ நம்பரோட வேல்யூ என்ன? 3. அந்த 3 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ திரும்ப நம்பர் பிளஸ் பிளஸ் பண்ணும்போது அந்த 3 4 மாறிடும். அந்த 4 திரும்ப மேல போகும், லூப்புக்கு மேல போகும்போது அந்த 4 இப்போ 5 மாறிடும். அப்போ திரும்ப 5 <= 10 அப்படின்னு பார்க்கும், ஆமா உள்ள வரும், அந்த 5 பிரிண்ட் ஆயிரும். திரும்ப இந்த 5 பிளஸ் பிளஸ் மாறும்போது இது 6 மாறிடும். திரும்ப இது மேல போகும்போது இந்த இடத்துல 7 மாறிடும். 7 <= 10 வரும், அது வரும், 7 பிரிண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து அதே மாதிரி 9 பிரிண்ட் ஆகும். அப்போ இப்படி எழுதும் போது எனக்கு இந்த ஃபார் லூப்பே 5 தடவை தான் ரன் ஆயிருக்கு. 5 அவுட்புட்டுக்கு நான் 5 தடவை ரன் பண்றது பெஸ்டா, 5 அவுட்புட்டுக்கு 10 தடவை ரன் பண்றது பெஸ்டா? 5 தடவை ரன் பண்றது தானே பெஸ்ட். அதனால இந்த அவுட்புட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் நல்ல ப்ரோக்ராம், இது கிடையாது. நீங்க இங்க மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கலாம், நாட் ஈக்குவல்ஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் தான் பெஸ்ட். அப்போ இந்த ப்ரோக்ராம்கான இந்த இன்புட் அவுட்புட்டுக்கான நல்ல ப்ரோக்ராமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 2-4-6-1-3-5-7-9 பதிலா 2-4-6-8-10 கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஈஸியான ஐடியா என்ன? சூப்பர். இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல்ஸ் டு 2 மாத்திடுவோம். அப்ப முதலே உள்ள வரும், 2 பிரிண்ட் ஆகும். 3-4-6-8 அந்த 2 இங்க 3 ஆகும். 3 திரும்ப வரும்போது 4 ஆகும். அப்படியே 2-4-6-8-10 அப்படின்னு நமக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிருவோம். அப்போ இந்த 4 ப்ரோக்ராமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக கொஞ்சம் பெரிய பெரிய ஃபார் லூப் ப்ரோக்ராம்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி, வணக்கம்.